அந்த விசுவாசம் எதனால ஆபரேட் ஆகுதா? அன்பினால கிரியை செய்கிற விசுவாசம். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே விசுவாசம் செயல்பாட்டில் இருக்கிறது. அன்பினால், ஒரே வசனத்தை மட்டும் சொல்ல, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இன்னைக்கு சொல்றேன், விசுவாசம் எதினால் கிரியை செய்கிறது? ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் எதை வச்சு கிரியை செய்யுது? How the faith is being operated? அதான் நீங்க உங்களுக்கு பேச போறேன். என் அன்புக்குரியல கலாத்தியர் 5:6 வாசிங்க. கலாத்தியர் 5:6 சீக்கிரம். கலாத்தியர் 5:6 வாசிங்க. விருத்த சேதனமும், நல்லா பாருங்க, விருத்த சேதனமும், விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. ஒண்ணுக்குமே கர்த்தர் சொன்னார், இந்த விருத்த சேதனம் பண்ணாம வந்து கழுத்தறுத்து வந்தாரு மோசேட்ட, அவன் அறுப்புண்டு போவான். பவுல் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணுக்கு யூஸ் ஆகாதியா? ஜெபமே ஜீவன்றான், விருத்த சேதனம் நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு வரைக்கும் விருத்த சேதனம் ஆபரேஷன்ல இருக்கு, ஆபரேட்ல இருக்கு, ஜபம் ஆபரேஷன்ல இருக்கு, எல்லா ஆபரேஷன்ல இருக்கு. நியூ டெஸ்டமெண்ட்ல நல்லா கவனிங்க, கிராஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாம் ஆஃப் ஆகுது. சிலுவை மட்டும் மையப்படுத்தப்படுகிறது, அதிலிருந்து வருகிற ஜீவன் மட்டும் மையப்படுத்தப்படுகிறது. ஜெனரேட்டர்ல ஓடிட்டு இருந்துச்சு பழைய ஏற்பாடு, சிலுவையில் இயேசு வந்தோடனே போஸ்ட போட்டு கனெக்ஷனை கொடுத்துட்டாங்க. ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிரு. ஐயா, ஜென்ரேட்டர் ஓடிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கட்டும், ஆனா வேஸ்ட்டு. ஜென்ரேட்டர் போட்டாலும் சரி போடாட்டினாலும் சரி, ரெண்டுமே யூஸ், ஒண்ணுக்கும் உதவாது. ஏன்னா இங்கே மெயின்ல இருந்து சப்ளை கொடுத்துட்டாங்க, அந்த சப்ளை கிறிஸ்துவின் இடத்துல இருந்து வந்த, ரெண்டுமே உதவாதான். அப்புறம் எதுதான் உதவுமா? வாசிங்க, உதவும். முதல் வார்த்தை என்ன சொல்ற? உதவாது. அடுத்த வார்த்தை உதவும். திரும்ப முதல் வார்த்தை சொல்லுங்க. விருத்த சேதனம் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப முக்கியமானது. யூதர்களுக்கு இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ பெந்தேகோஸ்தக்காரனுக்கு ஜபத்தை எப்படி பேசிக்கிட்டு இருக்கானோ அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் வந்து விருத்த சேதனத்தை பேசிக்கிட்டு இருந்தான். விருத்த சேதனம் ஒன்றுதான் இல்லாத ஒன்றுதாயா? ஒன்றே ஒன்று தான், தெரிஞ்சுக்க. அன்பினால் விசுவாசமே உதவும். முதல் அங்கேருந்து வாங்க, அண்டர்லைன் த வேர்டு. அதெல்லாம் உதவாது. என்ன தான் உதவும்? முதல் இங்கேருந்து பின்னாடி இருந்து வாங்க, ஹீப்ரு பின்னாடி. விசுவாசமே எல்லாம் சொல்லுங்க. என்ன உதவும் உங்களுக்கு? என்ன உதவும்? விருத்த சேதனம் உதவுமா? உங்கள் சுய நீதி உதவுமா? உங்கள் கிரியைகள் உதவுமா? என்ன உதவும்? விசுவாசமே உதவும். அந்த விசுவாசம் எதனால ஆபரேட் ஆகுதான்? அன்பினால கிரியை செய்கிற விசுவாசம். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே விசுவாசம் செயல்பாட்டில் இருக்கிறது. நான் சொல்லுகிற அன்பு மனிதர்கள் மீது நீங்கள் வைக்கிற அன்பு மட்டுமல்ல, எங்கே தேவனுடைய அன்பை ஒருவன் புரிந்து வைத்திருக்கிறானோ அங்கே விசுவாசம் செயல்பாட்டில் இருக்கிறது. If you understand the true love of God, you cannot be unbelieved man or unbeliever. You cannot be unbeliever. If you really understand the love of God, you can't say that I can't believe. நீ உண்மைக்கே அவர் அன்ப புரிஞ்சு வச்சிருந்தினா என்னால விசுவாசிக்க முடியலன்னு சொல்லவே மாட்டேன். கை தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையில் அவர் அன்பை நீ புரிந்து வைத்திருப்பாய், ஆனால் அவர் வந்து எனக்கு உதவி செய்வார் என்பதை நம்ப முடியவில்லை என்று நீ சொல்லவே மாட்டே. அப்ப விசுவாசம் எதை வச்சு ஆபரேட் ஆகுது? அன்பு வச்சுதான். அன்பினால் கிரியேசர் விசுவாசம். அதுக்குதான் அன்பை பத்தி நிறைய நம்ம பேசுறோம். கடவுளோட அன்பை நீ புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருக ஆரம்பிச்சிடும். 9:30 மீட்டிங் முடியும்னு வச்சுக்கோ, 9:30 உங்க ஹஸ்பண்ட் வந்து எத்தனை மணி ஆனாலும் வந்து உனக்கு கூப்பிடுறேன்னு சொன்னாருனா நீங்க டவுட் பண்ணுவீங்களா? டவுட் பண்ண மாட்டேங்க. உங்க ஹஸ்பண்டை கூட நீங்க டவுட் பண்ணலாம். அவங்க அப்பாவை கூப்பிட்டு வர்றேன்னு சொல்லியிருந்தானா? அதை சொல்லுங்க. கரெக்டா எங்க அப்பா வந்துடும். ஏய், நல்லா யோசிச்சுக்க. எங்க அப்பா சொன்னா வருவாரு. அப்பா மேல விசுவாசம். எப்படி விசுவாசம்? அப்பா வச்சிருக்க அன்பு எனக்கு தெரியும். ஸோ அந்த விசுவாசம் என்பது அன்பு மேலே நிற்கிது. அல்லேலூயா. ஆதாம விசுவாசிக்கலன்ற காண்டி தேவன் வெளியே அனுப்பல, அவன் மேல நான் வச்சிருந்த அன்பு அவன் புரிஞ்சுக்கல. பாருங்க, நான் அவனுக்கு ஒன்ன மறைச்சிருப்பேன் நீ நினைக்கிறியே. அப்ப ஆதாம், ஆடம் டிட் நாட் ஹேவ் ஃபெய்த் பிகாஸ் ஹி டிட் நாட் ஹேவ் லவ்.
தேவன் அன்பா இருக்கிறாரு, அன்புலதான் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அன்பு இருந்தாலே விசுவாசம் இருக்கும். புரியலையங்க சார் எனக்கு. பைபிள் சொல்லுது, வாசிப்போம் 1 கொரிந்தியர் 13 என்ன சொல்லி எடுக்க வேண்டாம், அன்பு சகலத்தையும் சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் கையை தட்டுங்க. ஒருத்தவருக்கு